இப்படி ஹிஸ்டரியில் பார்க்க இருக்கிற இப்போ வந்து புரோட்டா ஸ்டவ் கொல்லிமலையிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த அடுப்போட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 48 இன்ச்சு நீளம் வச்சுருக்கோம். அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். அடுப்போட சைஸு உயரம் வந்து 30 இன்ச்சு இருக்கும். இதில் போட்டோடைய கல்லோடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சு திக்னஸ்ஸு. கல்லோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 187 கிலோ கல்லோட வெயிட்டு மட்டும். இந்த அடுப்பு அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா பெரிய பெரிய விறகு, அதாவது லென்த்து வந்து ஒரு 10 அடி 15 அடி விறகு கூட வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது மாதிரி இந்த அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கிரில்லு ஃப்ரெண்டில் வந்து நம்ம டோரே வேணான்ட்டாங்க அவங்க. எனக்கு டோர் தேவையில்லை, எனக்கு அதுபோல் எனக்கு முன்னாடி கிரில் வச்சு கொடுத்துருங்க சொல்லியிருந்தாங்க. நீட்டாக ஒரு 10 அடி லென்த்து விறகு வச்சாலும் நிற்கணும் மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க கேட்டிருக்க மாதிரி என்ன மாதிரி கேட்டாங்க அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அடுப்பு. இது வந்து உள் பொசிஷன் இன்னர் பார்த்தீங்க அப்படின்னா 19 இன்ச்சு இருக்கும் இன்னரு அகலம். சரி, இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கேட்டிருந்தாங்க. அவுட்டரில் அதாவது ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸில் போட்டிருக்கோம், 4 இன்ச்சு ஆங்கிள் 1.5 கால். அந்த தகுடு அவுட்டரில் வந்து எஸ்எஸ் 10 வச்சு கேட்டிருந்தாங்க பார்வைக்காக. இது வந்து சிமினி அடுப்புடைய வந்து உள் பொசிஷன் தான் இப்போ நம்ம பார்க்குறோங்க. இது அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 mm கிரில் போட்டிருக்கோம். இதில் இதில் வந்து கிரில் வந்து கல்டிமட்டர் டைப்பில் நம்ம போட்டிருக்கோம், ஃபிக்ஸடு கிடையாது. ஃபியூச்சரில் பெண்டானால் கூட திருப்பி போட்டுக்கலாம், ஏன்னா விறகு எடுப்பும்போது நெருப்பில் டேட்டா எரியறதுனால பெண்டாக இருக்கும், திருப்பி போட்டுக்கலாம். இல்லை இத்து பண்ண கூடிய அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் போட்டுக்கூடிய இன்னர் தகடு வந்து பார்த்திங்கன்னா டேப்பராக நம்ம கொடுத்துருக்கோம், அது 4 mm சீட்டில் அதில் இருக்கும். அதில் போட்டுக்கூடிய பிளேட்டு அதுக்கு அவுட்டரில் வந்து நம்ம எஸ்எஸ் தகடு போட்டிருக்கோம். அந்த எஸ்எஸ் தகடுக்குள்ளேயே நம்ம 1 mm சீட்டு போட்டிருக்கோம். டேரெக்டாக நம்ம எஸ்எஸ் தகடு இதில் வைக்கலை, அதுக்குள்ளேயும் வந்து 1 mm சீட் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம எஸ்எஸ் தகடு போட்டிருக்கோம். அதனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் உங்களுக்கு. கீழே போடுற ஃப்ரேமும் அந்த சாம்பல் தகடு வந்து நம்ம எப்பயுமே ஃப்ரண்ட் சைட்லேருந்து எடுக்கிற மாதிரி நம்ம போடுவோம். இல்லை அவங்க அந்த மாதிரி விறகு வைக்கிறனால கேட்டதுனால வந்து பேக்கிலேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பேக் பொசிஷன் தான் இங்கிட்ட தான் இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து சிமினி, இதில் வந்து 4.5 இன்ச்சு டையாக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பைப்பு ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 9 இன்ச்சு இருக்கும். அவங்க வந்து அவுட்லெட்டு போகிறப்போ இதில் வந்து 5 இன்ச்சு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து பைப்பு நம்ம சிமெண்ட் பைப் போட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம அடுப்பு மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம், அடுப்பு கல். இப்போ நம்ம தகடு இப்போ மேலே எஸ்எஸ் தகடு போட்டிருக்கோம், போட்டுட்டோம் அப்படின்னாக்கா கல் தகடையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுற வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெண்ட் சைடில் நிற்கிறேன். அதாவது நான் நிற்கிறப்போ இடது கை சைடு வந்து விறகு வைக்கிற பொசிஷன் இருக்குது, வலது கை சைடு வந்து சிமினி இருக்குது, சோத்தாங்கை சைடு சிமினி இருக்குது. இப்போ இங்கிட்டருந்து மாஸ்டர்லேருந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து இடம் அவங்க போகிற இடத்துல வந்து ஹோட்டலுக்கு வந்து அந்த சிமினி போகிறது வந்து இடம் பிரச்சனையாக இருக்கும், இல்லை வேறு இடம் மாறுறப்போ அவங்களுக்கு இடம் பிரச்சனையாக இருக்கும், அதனால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்புங்களேன், இப்போ நான் இங்கிட்ட நிற்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பேக் பொசிஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ரெண்ட்லாம் நிற்கிறேன், இப்போ இந்த பொசிஷன் பேக் பொசிஷன் ஆகிடுச்சு திருப்பி போட்டனால. இப்போ நிற்கிற இடம் இப்போ நான் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இருக்கேன், இதே வந்து இப்போ பேக் பொசிஷனாக இருக்குது. இப்போ நான் ஃப்ரெண்டுக்கு நான் வரேன் பாருங்கள். இப்போ வந்தீங்கன்னா தகடு பார்த்திங்க அப்படின்னாக்கா அதாவது சிமினி வந்து இடது கை செய்கிறது இருக்குது, விறகு வைக்க பொசிஷன் வந்து வலது கை செய்கிறது இருக்குது. திருப்பி போட்டுக்கலாம். அவங்களுக்கு ஃபீ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எஸ்எஸ் தகடே வேணாம், மாஸ்டருக்கு வந்து ரெண்டு சைடு ரெண்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் எஸ்எஸ் தகடை கழட்டிக்கலாம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் போட்டிருக்கோம். வாங்குறவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும், அடுப்பு வாங்கிட்டு என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. நம்ம எஸ்எஸ் தகடை அடுப்புலே பற்ற வச்சிட்டாலும் பிரச்சனை, கல்லில் பற்ற வச்சாலும் அது பிரச்சனையாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மெத்தடில் போட்டிருக்கோம். நம்ம வந்து சமையல் அடுப்பு ராக்கெட் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டு பர்பஸ்க்கு 3900 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. அதுலேயே பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ராக்கெட் அடுப்பு. அப்போ புரோட்டா அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து 11,750 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. அடுப்போட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா 43,000 ரூபாய் வரும். இதில் வந்து எஸ்எஸ் தகடு போட்டிருக்கனால அந்த ரேட்டு. இப்போ நார்மலாக ஃபுல்லாக எம்எஸ் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா 38,000 ரூபாய் வரும் அடுப்பு. இந்த அடுப்பு சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு அடுப்பு வேறு மாதிரி எதுவும் கஸ்டமைஸ் பண்ணி வேணாலும் சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இல்லை உங்கள்கிட்ட வந்து கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கேஸ் அடுப்பு தோசை கல் என்கிட்ட இருக்குது, அந்த கல்லுக்காக உங்களுக்கு அடுப்பு வேணாலும் சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேறு எதுவும் தகவல்
இல்லை உங்களுக்கு அடுப்புங்களில் வேணும் கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.